ஹலோ மக்களே உங்கள் சுரேஷ் கோயம்புத்திலையும் பேசிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் தான் நான் சொல்ல போகிறேன் இந்த தகவல் யாரையாவது வருத்தப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா செய்து ஒரு பகிரங்க மன்னிப்போடவே இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இங்கே பேச போகிற விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வளம் வந்த ஒரு விஷயத்தை எடுத்து தான் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் நிறைய டேட்டாஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த டேட்டாஸுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத பப்ளிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம ஜஸ்ட் லெக்ட்டு ஒரு டேட்டா வருது அப்படின்னா அந்த டேட்டா உண்மையிலே இருக்கும்னு நினச்சிட்டு அந்த டேட்டாவை பார்த்துட்டு போய் நீங்கள் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்கள் லைஃப் டெஃபினட்டாக ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கையை மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது நான் ஒரு டேட்டா பார்த்தேன் இந்த டேட்டாவோட உண்மைத்தன்மை என்னங்கிறத நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒருவேளை இந்த டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ண யாராவது இருந்தால் அவங்கள்ட்ட நான் பகிரங்கமான ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு டேட்டாஸை செய்து ஷேர் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எஜுகேஷனுக்கான ஒரு இம்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை படிக்கிறான் இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அப்படின்னா அந்த குடும்பமே இன்னைக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இன்னமும் முதல் பட்டதாரி அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்க கிராமப்புற சூழலேருந்து இன்னும் இந்த கல்லூரியில் பத்தி புரிஞ்சுக்க முடியாத பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற நீங்கள் நிறைய பேர் கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இல்லாமல் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிராதா நம்ம ஃபேமிலி மேலே வர்றதான்னு இயங்கக்கூடிய பேர் எத்தனையோ பேர் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து சரியாக கைட் பண்ண முடியலனாலும் பரவாயில்லை ஆனால் தப்பாக மட்டும் கைட் பண்ணி உங்களுடைய சுய லாபத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் ஆனால் உங்களுடைய டேட்டா போட்டிருக்க டேட்டாவில் நியாயத்தன்மைங்கிறது உங்கள் பக்கம் இருந்தாலும் கூட இதை நல்ல அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு தவறான ஒரு பாயிண்ட்டாக தான் நமக்கு தெரிஞ்சுது அதை உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சி இது எந்த கல்லூரியும் நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்து சொல்லணும் நல்ல கல்லூரின்னு சொல்லணும் இல்லை வந்து தாழ்ந்த கல்லூரின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது கல்லூரிகளும் கூடுமான வரைக்கும் தனக்கு முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் சொசைட்டியல் பேக்ரவுண்டில் ஒரு சொசைட்டியை நல்லபடியாக மாற்றுறதுக்கான எஜுகேஷன் சிஸ்டத்தை ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஒரு வளமான சமுதாயத்தை நம்மளால் கொண்டு வர முடியும் ஏன்னா பேசிக்கலி நமக்கு எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இருக்குங்கிறது தான் ஒரு சயின்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது தப்பான கைடன்ஸ்னாலையும் தப்பான வழிகாட்டுதல்னாலையும் தவறான ஒரு கல்லூரிகளை நீங்கள் சுட்டி காட்டும்போது அந்த பையனுடைய அந்த ஒரு ஒரு குழந்தை இதை படிக்கிறான் ஒரு ஸ்டூடெண்ட் இதை எடுத்துக்கிறான்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி ரொம்ப கடினப்பட்டு அவங்க மேலே வர வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த கோஸ்டல் பெல்ட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பட்டுக்கோட்டை தேனி நமக்கு நம்ம வேதாரண்யம் சிதம்பரம் அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வேலூர் வேலூருக்கு அப்புறம் இங்கே திருப்பூர் சைடு கிருஷ்ணகிரி இன்னும் மதுரையில் மா சைடில் சிவகங்கை மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குலாம் சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் யாரோ ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால இதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க வந்து ஒரு கல்லூரியை போய் தப்பாக தேர்ந்தெடுத்துடுறாங்க நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்டில் சொல்கிறாங்க ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்ங்கிற பாயிண்ட்டில் சொல்கிறாங்க ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஏஜென்சிஸாக இருந்தாலும் பகிரங்கமாக நீங்கள் ஒரு மன்னிப்போட வைக்கிறேன் ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணுங்கிறதுக்காக சில வேலைகளை நீங்கள் செஞ்சு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க ஆனால் ஒரு குழந்தையும் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ அந்த மாதிரி மியூச்சுவலாக வின் வின் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது சரியான வழிகாட்டுதல் நீங்கள் கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன விளக்கத்தோடு நான் வீடியோக்குள்ளே போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட் ரேங்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஆசான் பத்து ஒரே செகண்ட் ஆஸ் ஆன் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று நாப்பத்தஞ்சு ஏஎமுக்கு இந்த டேட்டா வந்து கொடுத்ததா சொல்லியிருக்காங்க இதில் காலேருக்கு மேம் எல்லாம் பட்டியல் இடப்பட்டிருக்கு டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக் பட்டியல் இடப்பட்டிருக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எவ்வளோ பேர் படிக்கிறாங்க பட்டியலிடப்பட்டிருக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட் அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்ட் அப்படிங்கிறத எந்த டேட்டாவை வச்சு எடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃப் எங்கேயுமே இல்லை சில கல்லூரிகள் டேட்டாஸை உண்மையாகவே கொடுத்துருக்காங்க அவங்களோட வெப்சைட்டில் ப்ரூஃபோடவும் கொடுத்துருக்காங்க பெரும்பாலான இடங்களில் இந்த டேட்டாவை எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சுலபமான காரியம் அல்ல ஒன்று ரெண்டாவது ப்ளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ்னு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையில் அந்த பர்சன்டேஜ் கொடுக்கப்பட்டது அப்படிங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தது ஜாயின் பண்ணதுக்கும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனதுக்கும் இத்தனை பர்சன்டேஜ் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆனாங்க எவ்வளோ சேலரியில் ப்ளேஸ் ஆனாங்க அது அந்த கல் அந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது உண்மைதானா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே இதில் கண்டுபிடிக்க முடியல அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு மார்க் பிளேஸ்மெண்ட்டுக்கு காலேஜோட வெயிட்டேஜுக்கு இருபது மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த காலேஜோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி அந்த வெயிட்டேஜ் கொடுத்தாங்கன்னு தெரியல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா டீச்சிங் ஃபேகல்ட்டியாக அங்கே இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா ஸ்கில்டு கோர்சஸாக எதுவுமே நமக்கு இங்கே தெரியல காலேஜுக்கு ஒரு வெயிட்டேஜ்ன்னு சொல்லி அந்த வெயிட்டேஜுக்கு ஒரு மார்க்கு ஒரு பதினஞ்சு மார்க் பத்து மார்க் அஞ்சு மார்க் அப்படிங்கிற மாதிரி காலேஜ் வெயிட்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு மார்க் கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையில் அது சேலரி என்ன மாதிரி சேலரி பேக்கேஜ் எந்த கம்பெனி அது சாஃப்ட்வேர் கம்பெனியாக கோர் கம்பெனியா இல்லை வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர்லேயே வந்து சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியாக இல்லை ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக அந்த மாதிரி எந்த ஒரு தெளிவுமே அதில் இல்லை டோட்டல் ஸ்கோர்னு போட்டு கரெக்டாக ரேங்க்கும் கொடுத்துட்டாங்க இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த கல்லூரியுடைய பேருமே நான் சொல்லலை பேர் உங்களுக்கே தெரியும் நீங்கள் நல்லா பாருங்கள் டிஸ்பிளே ஆகிட்டு தான் இருக்குது எல்லா கல்லூரியுடைய பேருக்கும் இங்கே வந்து பட்டியலிடப்பட்டிருக்கு இதில் ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் நான் ஒரு எடுக்கிறேன் இப்போ கோயமுத்தூரை பொறுத்தளவு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிஹெச்டி காலேஜுங்கிறது ஒரு பெரிய காலேஜ் நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் அங்கே போகிற ஸ்டூடெண்ட்டு நமக்கு தெரிஞ்சே கிட்டத்தட்ட இருபது லட்சம் இருபத்தி அஞ்சு லட்சம் அந்த மாதிரிலாம் ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியும் நமக்கு தெரிஞ்ச நண்பர்களுடைய குழந்தைங்க கூட அந்த மாதிரி ப்ளேஸ்மெண்ட் ஆகி நான் ப்ளேஸ்மெண்ட் கடை கை கண் கூட பார்த்துருக்குறோம் நீங்கள் தேவைப்பட்டாலும் அந்த கல்லூரியில் போய் நீங்கள் தாராளமாக வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படி இருக்கும்போது அந்த காலேஜை நம்ம எடுத்துகிட்டு வந்து பத்தொம்போதாவது இடத்துல பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு ரிசர்ச் கோயம்புத்தூர் ஒரு முந்நூற்றி பதினோரு பேருக்கு நூற்றி எண்பது பேர் பேசியா இருக்குன்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறாங்க அதுவே சில கல்லூரிகள் நீங்களே எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இவ்வளோ இதில் இவ்வளோ பேர் பேசியாக இருக்குது அதாவது கல்லூரிகள் பிளேஸ் ஆகல ஆக வைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல வரல அதோடய உண்மைத்தன்மை என்னங்கிறது இங்கே புரியல அப்படிங்கிறத சொல்ல வரும் இது ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு தப்பாக தெரிஞ்சது இது இன்னொரு இந்த வந்து இது தவறான ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் முப்பத்திரெண்டாவது இடத்துல அமிர்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கன்னியாகுமரின்னு போட்டு போட்டிருக்காங்க இந்த அமிர்தா காலேஜ் அப்படிங்கிறது இப்போ இல்லை ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணியாச்சு அது வந்து அமிர்தா டீம்டு யூனிவர்சிட்ட மாதிரி யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் நாகர்கோவில் கேம்பஸ் மாற்றிட்டாங்க இப்போ இந்த காலேஜில் தான் ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரேங்கிங் போட்டு அந்த கல்லூரிய முப்பத்தி மூணாவது இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க அதே மாதிரி இங்கே போட்டிருக்கிற மார்க்கில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காலேஜ் வெயிட்டேஜ் ஜீரோ அப்படின்னு கொடுக்குறாங்க காலேஜுக்கு வெயிட்டேஜ் ஜீரோ கொடுத்துட்டு அந்த பிளேஸ்மெண்ட் ரேங்க் கொண்டு வந்து போட்டிங்கன்னா ஒன்பதாவது ரேங்க்ல கொண்டு வந்து போட்டிருக்காங்க காலேஜுக்கான வெயிட்டேஜ் இருபது காலேஜுக்கு வெயிட்டேஜுங்குறது என்னென்ன கொடுக்கல அந்த காலேஜுக்கு வெயிட்டேஜே கொடுக்காம ஆனால் அந்த ப்ளேஸ்மெண்ட்டில் மட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்பதாவது ரேங்க்ல கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதில் பார்க்கும்போது நிறைய உங்களுக்கு வந்து முந்நூற்றி எண்பது காலேஜுக்கு மேலே ஒரு பட்டியலிடப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கல்லூரியை பற்றி உங்களுக்கு போட்டிருக்காங்க எல்லா கல்லூரியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் சில கல்லூரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் டபுள் டிஜிட் நம்பரில் தான் இன்டேக்கே இருக்குது அதாவது வெறும் தொண்ணூற்றொம்போது பேர் அறுபது பேர் எழுபத்தொம்பது பேர் மட்டும்தான் மொத்த ஸ்டூடெண்ட்டே அங்கே இருக்காங்க அப்போ ஒரு கல்லூரிக்குள்ளே இவ்வளோ தான் டோட்டலாக மிகப்பெரிய கல்லூரியாக இருக்குது அந்த கல்லூரியில் மொத்த ஸ்டூடெண்ட்டுடைய சேர்க்கையே வந்து அதாவது அட்மிஷன்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் அப்படிங்கிறதே எழுபத்தொம்போது தொண்ணூத்தொம்போதுன்னு இருக்கும் பொழுது இருபத்தி ஆறு அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த கல்லூரைய ப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வந்து எங்கே போடுறாங்கன்னா அறுபத்தஞ்சாவது ரேங்க் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க அப்போ ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப ரொம்ப கம்மி யாரும் அந்த நம்பி அங்கே போகலை அங்கே பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தெல்லாம் இது கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி குதர்க்கமான பல விஷயங்கள் வந்து இந்த டேட்டாக்குள்ளே வந்து இருந்தது ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் வாட்ஸ்அப்பில் வளம் வந்துக்கிட்டு இருக்குது இதை ப்ரிப்பேர் பண்ணவங்க எந்த நோக்கத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த வழிகாட்டுதில் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்பில் வருது நிறைய பேர் கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுங்கிற மாதிரி பேசுகிறாங்க எக்ஸ்பர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப தெளிவாகி அந்த விஷயத்தில் ஊறி அதில் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில் கொடுக்கக்கூடியவங்க அது சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் வச்சிருக்கிறவங்க சரியான வழிகாட்டுதல புள்ளி கூட பேசுகிறவங்கள தான் நம்ம அப்படி சொல்ல முடியும் நம்ம இன்ஜினியரிங்லேயே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டை வந்து பத்து வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அஞ்சு வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்போர்ட்னு ஒரு பேர் கொடுத்தோம்னா அதுக்கே யோசிச்சு தான் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இன்றைக்கி கேரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டில் நிறைய விஷயங்கள் பேசப்படுது யாரையுமே நம்ம குறை சொல்லலை அவங்க அவங்க திறமைக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் உண்மை உண்மைத்தன்மை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இங்கே யாரையுமே நம்ம குறை சொல்லலை யாரையுமே கட்டாய அதாவது குறைச்சி இடப்படலை அவரவர் திறமைக்கு அவங்கவுங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சரியான வழிகாட்டுதல் வேணும் பெற்றோர்களே இதை பார்த்துட்டுருக்க நீங்கள் யாராக இருந்தாலும் எல்லாருமே சரியாக தான் வழிகாட்டுறாங்களா இதில் வரக்கூடிய எல்லாம் பார்த்துட்டு போய் இந்த கல்லூரி சூப்பராக இருக்கும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த நான்கு வருஷ வாழ்க்கையும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நாற்பது வருட வாழ்க்கையை நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஸோ சரியான கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் சரியான கல்லூரியில் போய் சேரணும் அதுக்கு உங்களுக்கு சரியான மார்க்கும் இருக்கணும் அல்லது சரியாக நீங்கள் பணம் செலவைய கட்டாயம் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம்தான் ஒரு கல்லூரியை முடிவு பண்ணணும் உங்களுக்கான மார்க் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ பணம் கட்டி நம்ம போக முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் கல்லூரிகளை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ரேங்க் என்ன ரேங்க் வருது நீங்கள் என்ன கட் ஆஃப் எடுத்துருக்கிறீங்க நீங்கள் எந்த கல்லூரியில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க எந்த கோர்ஸை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த கோர்ஸை படிக்கும்போது அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இப்போ ஏழு புள்ளி அஞ்சு ப சதவீதத்தில் நம்ம போய் ஒரு நல்ல கல்லூரியை எடுத்துடுறோம் முழுவதுமாகவே ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா கல்லூரி கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வாங்கணும் பணமே வாங்கக்கூடாதுன்னு சொன்னாலும் கூட உண்மையிலே ஒரு ரூபா கூட செலவில்லாமல் அப்படியே நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா இல்லை கல்லூரியில் போனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபீஸ் கூட அந்த ஃபீஸ் கூட வாங்குறாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதை தாண்டி நீங்கள் கவுன்சிலிங் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல கல்லூரிக்கு போயிடுவீங்க டாப் காலேஜ்ன்னு போயிருவீங்க அந்த டாப் காலேஜ் போனோடனே நீங்கள் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு இல்லை ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு இல்லை அதிகபட்சமாக எண்பத்தஞ்சாயிரம் ஃபீஸு தான் நினச்சிட்டு நீங்கள் போனாலும் வெறும் எண்பத்தாயிரம் ஃபீஸ் தான் வாங்குறாங்களா அப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற காலத்தில் அவ்வளோதான் ஃபீஸ் இருக்கா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அரசு ஆராய வேண்டிய கட்டாயங்கள் இருக்குது ஸோ இங்கே நீங்கள் வந்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா லைஃப்பில் ரெண்டு இடத்துல நல்ல முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் ஒன்று வந்து உங்களோட கரியர் பார்த்து செட் பண்ணும்போது வாழ்க்கைக்கான ஒரு கரியர் பார்த்து செட் பண்ணும்போது ஒரு முக்கியமான முடிவு ரெண்டாவது திருமணம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம அவசரமாக முடிவு எடுத்துகிட்டு இருக்கிறோம் அதுவும் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி ஒரு நிதானமாக சில விஷயங்களை எடுத்து யோசித்து ஆராயறது கூட நேரம் இல்லை ஜஸ்ட் லைக் தட் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லை ஒன் மினிட் வர ரீல்ஸை பார்த்து உங்கள் முடிவை நீங்கள் எடுத்துட்றீங்க ஒரு ரீல்ஸை பார்த்து இவங்க சொல்கிறவங்களாம் சூப்பராக சொல்கிறாங்கன்னு நினச்சி நீங்கள் வந்துடுறீங்க ஒரு வாழ்க்கையை செட் பண்ணக்கூடிய நீங்கள் ஒரு நிமிஷத்தில் ஒரு முடிவு எடுக்கிறதும் முப்பது செகண்ட் ரீல்ஸை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறதும் இல்லை எங்களை மாதிரி இருபது நிமிஷமும் பத்து நிமிஷமும் யூடியூப்பில் பேசுகிறத பார்த்து முடிவு எடுக்கிறதும் சரியா அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க தயவு செய்து நாங்கள் சொல்கிறத அப்படியே எடுத்துக்க வேண்டாம் கல்லூரியையும் நீங்கள் நேரில் போய் பாருங்கள் நல்லா விசாரிங்க விசாரித்து தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் போட்டு உங்கள் லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக செட்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணங்களோட இந்த விடையை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து பேச வேண்டிய சொல்லிய இணையத்திலும் உங்கள் இதயத்திலும் நன்றி